இயக்குனர் மகேந்திரனின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு மாபெரும் இழப்பு என்று நடிகர் ரஜினிகாந்த் வேதனையுடன் தெரிவித்தார். இயக்குனர் மகேந்திரனின் உடல் பொதுமக்கள் மற்றும் திரைத்துறையினர் அஞ்சலிக்காக பள்ளிக்கரணையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் என்று மகேந்திரனை குறிப்பிடும் நடிகர் ரஜினிகாந்த் அவரது உடலுக்கு தனது இறுதி அஞ்சலியை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் தன்னுள் இருக்கும் இன்னொரு ரஜினியை வெளிக்காட்டியவர் என்று புகழாரம் சூட்டினார். மகேந்திரனின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு மாபெரும் இழப்பு என்று குறிப்பிட்ட அவர், தமிழ் திரையுலகம் இருக்கும் வரை மகேந்திரனின் புகழ் இருக்கும் என்று தெரிவித்தார். மிக மிக நெருங்கிய நண்பர் மகேந்திர சார் அவர்கள். என்னுடைய நட்பு வந்து சினிமாவை தாண்டி இருந்தது, ரொம்ப ஆழமான நட்பு. எனக்கு வந்து எனக்குள்ளே வந்து இன்னொரு ரஜினிகாந்த் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே காட்டியவர் மகேந்திர சார் அவர்கள். ஒரு புது நடிப்பு பரிமாணத்தையே வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவர். முள்ளு மதுரம் படம் பார்த்த பிறகு டைரக்டர் பாலச்சந்தர் அவர்கள், நான் உன்னை தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்த நடிகனாக அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து பெருமைப்படுறடா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அவருடைய இழப்பு தமிழ் சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. இருந்தாலும் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் மகேந்திரன் சார் அவருக்குன்னு ஒரு இடம் என்னைக்குமே இருக்கும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.